வெல்கம் டு ரியா சமையல். டுடே பார்க்க போகிறது ஒரு துளி எண்ணெய் இல்லாமல் எப்படி அப்பளம் முந்திரிலாம் வறுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு ஒரு துளி கூட ஆயில் இல்லாமல் இந்த அப்பளம் முந்திரி எப்படி வறுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு கடாயில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது வந்து எப்போவுமே இது வறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய உப்பு தான். இது நமக்கு வேஸ்ட்டாகவும் போகிறது இல்லை. கேக் செய்கிறப்போ நம்ம வந்து பேஸாக உப்பு சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு நம்ம இதை சேர்த்துக்கலாம். அதனால் இதை ஒரு டைம் வறுத்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுடுங்க. இப்போ இதில் நம்ம எப்படியே அப்பளம் பொரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அப்பளத்தை நிறைய அப்பளம் போடாதீங்க, ஒரு 4 அப்பளம் 5 அப்பளத்தை எடுத்து உப்பில் குள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த உப்பை இது மேலே நல்லா சூப்பராக பொரிஞ்சு வரும், ரொம்ப அழகாக வரும். பொரிஞ்சு அப்பளம் அழகாக அப்படியே உப்பிட்டு வருது பாருங்கள். நம்ம வச்சதுலேருந்து அப்படியே கொஞ்சம் அப்பளம் ரொம்ப சூப்பராக பொரிஞ்சு வருது, ஆயிலே இல்லாமல் ரொம்ப அழகாக அப்பளம் சூப்பராக வருது. பார்க்குறவங்க நல்லாயிருக்கு. எந்த பக்கம் பொரியலையோ அந்த பக்கத்தை அப்படி திருப்பி உப்பில் வச்சுருங்க, அப்போ நல்லா உப்பி வந்துடும். நம்ம இப்போ இதை வந்து ஜலடையில் எடுத்துடலாம். ஒரு அப்பளத்தில் கூட உப்பு சேராது, ஆயிலே இல்லாமல் ரொம்ப அழகாக அப்பளம் பொரிக்கலாம். நம்ம இந்த அப்பளம் நிறையா பொரித்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம இந்த அப்பளத்தை பொரிக்கலாம். நல்ல வாசனை வருது, திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இவ்வளோ முந்திரியையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே போட்டு வறுக்கலாம். நல்ல அழகாக ஆயிலே இல்லாமல் ரொம்ப அழகாக வறுத்து எடுக்கலாம். இதில் உப்பில் போட்டு வறுக்கிறதுனால இதில் உப்பு டேஸ்ட் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு துளி உப்பு டேஸ்ட் கூட இதில் வராது. சூப்பராக இப்போ இதில் நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் கடைசியாக முந்திரி வறுக்கிறப்போ உப்பு அந்த கடாயை ஆஃப் பண்ணிவிட்டு கூட வறுத்துடலாம். நல்லா வறுபட்டுடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக ஆயிலே இல்லாமல் ரொம்ப அழகாக அப்பளம் வறுத்தாச்சு. இந்த அப்பளம், பேட் அப்பளம், முந்திரி இதெல்லாம் வறுத்தாச்சு. அரிசி பொரி கூட நீங்கள் செய்யலாம். அப்புறம் ஏதாவது கடலை வகை வறுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உப்பில் வேர்க்கடலை, உப்பு கடலைலாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வறுத்து எடுக்கலாம். இப்போ எனக்கு இது மட்டும் தான் தேவை அப்படின்றதுனால இதை நான் மட்டும் வறுத்து எடுத்துருக்கேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.